முதன்மை செய்தி. மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக தமிழ்நாடு கோரியது ரூபாய் 37,907 கோடி என அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரணமாக தமிழ்நாடு கோரியது 37,907 கோடி என அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு முக்கியமான பதிவு ஒன்றை இட்டிருக்கின்றார். அதில் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்ற அடிப்படையிலே ஒரு பதிவிட்டிருக்கின்றார். மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்காக நிவாரணமாக மத்திய அரசிடம் தமிழக அரசு 37,900 கோடி ரூபாயை கோரியிருந்தது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணமாகவும் உட்கட்டமைப்பு மறுசீரமைப்புக்காக தமிழக அரசு மாநில பேரிடர் நிதியிலிருந்து இதுவரை செலவு செய்துள்ளது 2,477 கோடி ரூபாய் என்றும் தெரிவித்துள்ளது. ஆனால் மத்திய பாஜக அரசு தற்போது அறிவித்திருப்பதோ வெறும் 276 கோடி ரூபாய். இதுவும் நாம் உச்ச நீதிமன்றத்தை நாடிய பிறகுதான் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாது என வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசின் ஒவ்வொரு செயலையும் நம் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்றும் மிகவும் காட்டமாக தமிழக முதலமைச்சர் தன்னுடைய அந்த சமூக வலைதள பக்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். மிக்ஜாம் புயலால் தமிழக மக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில, குறிப்பாக 4க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு அதிகமான தொகை வேண்டும், குறிப்பாக 37,000 கோடி வேண்டும் என தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில் வெறும் 276 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி இருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசை தமிழக மக்களை வஞ்சிக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு செயல்படுவதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் செய்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.